இன்னைக்கு நம்ம சேனல்ல 1973 வெளியான தி எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சூப்பரான தரமான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். என்னடா இவன் இன்னைக்கு பழைய படத்தை போட்டான் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. ஆனா இந்த படத்துல நடிச்ச 9 பேரு இறந்தே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை கதை. 1949 ஒரு சின்ன பையனுக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்த படம் தான் இந்த எக்ஸாசிஸ்ட். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ஹீரோயின் காரி அப்படின்னு சொல்லும் போதெல்லாமே கீழே ஒரு கமெண்ட் வருது, என்ன நீங்க பொண்ணுங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க ஹீரோயின் காரி அப்படின்னு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா கூட ஹீரோயின்னா நடிகை, காரி அப்படின்னா பெண் அப்படின்னு தான் மீனிங்கே வரும். ஏன்னா காரிகை அப்படிங்கிற சொல்லு பெண்ணை தான் குறிக்கும். அதனால யாருமே சீரியஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபன்னா பாக்குற இடத்துல ஃபன்னா பாத்தீங்கன்னா அது இன்னும் ஃபன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் படத்தை பத்தி பேசுவோம். உயிருக்கு பயந்து நிறைய நாடுகள்ல இந்த படத்தை சபிக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி அதை தடையே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு படு பயங்கரமான உலகத்தையே மிரட்டி வச்ச ஒரு படம் அப்படின்னா இந்த படம் தாங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதாங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அப்படியே மறக்காம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹேட்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சில மண்ணை எல்லாம் தோண்டி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சர்ச்சோட ஃபாதரும் வராரு. அவரு தனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு வித்தியாசமான கல்லு கிடைக்குது. என்னடான்னு தொடச்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாத்தானோட சிலை அப்படின்னு. அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பசாசு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாத்தானோட தலை தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு கிளம்பலாமேன்னு சொல்லி போகும்போது அந்த நேரம் பார்த்து அதே இடத்துல பயங்கரமான ஒரு சாத்தானோட சிலை இருக்கதையும் பார்க்கறாரு. இதையெல்லாம் பார்த்ததுமே இந்த ஃபாதருக்கு புரிஞ்சு போச்சு, சாத்தான் பூமிக்கு வரப்போகுது, அதுக்குண்டான அறிகுறி தான் இதெல்லாம் அப்படின்னு. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய நடிகை, கூடவே ஹீரோயினுக்கு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோயின் அப்படிங்கறதால காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, செல்வ செழிப்போட பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஓஜா போர்டு அப்படின்னு ஒன்னா பாக்குறாங்க. உடனே தன்னோட பொண்ணுகிட்ட இதையெல்லாம் வச்சு விளையாடுறியா, இதெல்லாம் நீ தனியாவா விளையாடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன் கூட கேப்டன் ஹவுடி விளையாடுவாரு அப்படின்னு சொல்றா. சரின்னு நம்ம ஹீரோயின் அந்த ஓஜா போர்டுல இருக்க ஒரு சின்ன பொருளை தொடலாமேன்னு சொல்லி போகும்போது அது தானாவே நகர்ந்து போகுது. அப்பதான் இந்த சின்ன பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு கேப்டன் ஹவுடி என்னோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேக்குறா. ஆனா கேப்டன் ஹவுடி பதிலே சொல்லல. உடனே இத பாக்குற நம்ம ஹீரோயினும் ஓகே இதெல்லாம் ஒரு கற்பனை தான் போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே நல்லா தூங்குறாங்க. அப்ப இடையில நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா இவ பெட்ல தன்னோட பொண்ணு இருக்கா. உடனே இங்க எதுக்கு வந்த, ஓம் பெட் என்னாச்சுன்னு சொல்லி கேக்கும் போது இல்லம்மா நான் தூங்கிட்டு இருந்தேன், அந்த பெட் லைட்டா வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு, எனக்கு தூக்கமே இல்ல, அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்து பயந்துருப்பா போல, அதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியில வருவா. திடீர்னு டம்மு டும்மு அப்படின்னு மேல இருக்க ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம், மேல வந்து பாப்பா பாருங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஏமாந்தீங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவளோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப்புக்காக போறாங்க. அந்த சின்ன பொண்ணை செக் பண்ற டைம்லயே அவளுக்கு ஒரு சாத்தானோட முகம் வந்து வந்து போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா இவன் ஒரு சைக்காட்டிக் டாக்டர், இவனுக்கு பாக்ஸிங் தெரியும், அது மட்டும் இல்லாம இவன் ஒரு சர்ச்சோட ஃபாதரும் கூட. இப்போ தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஆனா அந்த அம்மா கிட்ட பேசும் போது கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்து போறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல தான் கூட வேலை பார்க்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நடிகர் நடிகை அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹீரோயினோட பொண்ணு, அவ கீழே வந்து எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயே சுச்சு பண்றா. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம தன்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தன்னோட பொண்ணை மறுபடியும் ரூம்லயே வந்து விடுறாங்க. மறுபடியும் ரூமை விட்டு வெளியில வரலாமேன்னு சொல்லி கீழே கொஞ்சம் கொஞ்சமா வருவா. ஆனா அப்போன்னு பார்த்து மறுபடியும்
ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு படுத்திருந்த அந்த பெட்டே தாறுமாறா குலுங்க ஆரம்பிக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் அரண்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த சின்ன பொண்ணை செக் பண்ணி பார்க்குற டாக்டரும், உங்க பொண்ணுக்கு நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனாலதான் உங்க பொண்ணோட குரல் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். சரின்னு தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்க வந்த அப்புறமும் அந்த சின்ன பொண்ணுக்கு இன்னும் சரியாகவே இல்ல. அவளாவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. என்னோட உடம்பு வலிக்குது, என்னை யாரோ அடிக்கிறாங்க, எரியுது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் மறுபடியும் டாக்டருக்கு போன் பண்ணி இங்க வர வச்சு தன்னோட பொண்ணுக்கு மயக்க ஊசி போட்டு அதே இடத்துலயே தூங்க வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆளு, ஹீரோயினோட டைரக்டர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறான். பயபுள்ள கேட்டு அரண்டு போறா. அவரோட கழுத்தை உடைச்சு மாடியிலிருந்து தூக்கி போட்டு அவரை கொடூரமா சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு மாடியில பார்த்தா தன்னோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ படிக்கட்டு வழியா தலையிலாவே இறங்கி வராங்க. பார்த்து அப்படியே அரண்டு போறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இங்க இருந்து டாக்டரை பார்க்க போறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு, இதுக்கு மேல உங்க பொண்ணுக்கு எங்களால என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, அதனால நீங்க பேய் ஓட்டுற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில இறந்து போன அந்த டைரக்டரை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வரான். கடைசியா அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணோட ரூம்ல தான் இருந்திருக்கான். ஆனா உங்க பொண்ணுக்கு அந்த டைம்ல உடம்பு சரியில்லை. யாரோ ஒருத்தங்க அவன் கழுத்தை உடைச்சு மாடியிலிருந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அது உங்க பொண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் ஒரு சின்ன பொண்ணு. அப்படின்னா உங்க பொண்ணு இருந்த அந்த ரூம்ல வேற யாரோ இருந்திருக்காங்க, அவங்க தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும். தூக்கத்திலிருந்து உங்க பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அங்கிருந்து கிளம்பி போறான். சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ்காரனை வெளியில அனுப்பிட்டு உள்ள வருவா பாருங்க. உள்ள வந்ததுமே படு பயங்கரமான சத்தம் எல்லாம் தன்னோட பொண்ணோட ரூம்ல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. சரின்னு மேல ஓடி வந்து பார்த்தா தன்னோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே உடம்புல குத்தி காயப்படுத்திக்க ஆரம்பிக்கிறா. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் கையில இருக்க கத்திய புடுங்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணு கூட சண்டை போடுவா. ஆனா அந்த சின்ன பொண்ணு ஓங்கி புடனைய காட்டி ஒரே இழுப்பு, அவ்வளவுதான், ஹீரோயின் பறந்து போய் தொப்புன்னு விழுறாங்க. இந்த சவுண்டை கேட்டு வீட்டுல வேலை பாக்குற எல்லாருமே ஓடி வருவாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த ரூமோட கதவு தானாவே மூடி போகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு பீரோவே தானா நகர்ந்து வந்து நம்ம ஹீரோயின் மேலேயே இடிக்க பாக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ நம்ம ஆளு தப்பிச்சிருவா. அப்பதான் அந்த சின்ன பொண்ணோட குரலே மாறி போகுது. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரிதான் உன்னோட பொண்ணு என்ன கொடூரமா சாகடிச்சா அப்படின்னு அந்த பொண்ணோட கழுத்தே தனியா திரும்பிக்கிட்டு பேச ஆரம்பிக்குது. பயந்து போன நம்ம ஹீரோயினுக்கே இப்பதான் புரிய ஆரம்பிக்குது, நம்ம பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்க ஏதோ ஒரு சாத்தான் தான் டைரக்டரோட கழுத்தை உடைச்சு மாடியிலிருந்து தூக்கி போட்டு அவரை கொடூரமா சாகடிச்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு நேரா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, நம்ம ஹீரோ ஒரு ஃபாதர் அப்படின்னு, அதனாலதான் இவங்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொன்னாலும் கூட சரி ஓகேன்னு அதுக்கு சம்மதிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அங்க கட்டி போட்டிருக்க அந்த பொண்ணை பாக்குறான். பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இறந்து போன உன்னோட அம்மாவோட ஆவி என்கிட்ட தான் இருக்கு, என்னோட கை கட்டையெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு அந்த பொண்ணு வேற ஒரு குரல்ல பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இதையெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோவோ புத்திசாலித்தனமா, சரி ஓகே அப்படின்னா என்னோட அம்மாவோட பேரை சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதாங்க, இந்த பேய் பைபிள்ல மாட்டிக்கிச்சு. இதுக்கு அம்மாவோட பேரு என்ன அப்படின்னு தெரியாது, சும்மா புருடா விட்டுருக்கு. அதுக்கப்புறமா கடுப்பாகிற இந்த பேய் பைபிள்ல வாந்தி எடுக்குதுங்க. கண்ட கருமத்தை எல்லாம் நம்ம ஹீரோவோட மூஞ்சு மேலேயே, அதையெல்லாம் நம்ம ஹீரோவும் தொடச்சுக்கிட்டு கீழே வரா. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசுற சத்தம் எல்லாம் கேக்குது. சரின்னு மேல வந்து பார்த்தா சின்ன பொண்ணு வயித்துல ஹெல்ப் மீ, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ பேசுற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாக்குறான். அதுல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாதரோட பேரை திரும்ப திரும்ப அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே கேக்குது. இப்ப நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு பேய் தான் இருக்கு அப்படின்னு. அதனால பக்கத்துல இருக்க சர்ச்சில் இந்த மந்திர சடங்கு செய்யறதுக்கான பர்மிஷனை கேட்கிறான். ஆனா இந்த சர்ச்சோட கவுன்சில சேர்ந்தவங்க, இங்க பாருங்க நீங்க இந்த வேலையை தனியா பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அதனால எங்க ஆளுங்கள ஒரு ஆளை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அது வேற யாருமே கிடையாது, படத்தோட
படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபாதரை தான் நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபாதர் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த சின்ன பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்பதான் அந்த ஃபாதர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்க பாரு, அந்த சாத்தான் நம்மள திசை திருப்புறதுக்காக எந்த வேலையை வேணா பார்க்கும், யாரு மாதிரி வேணும்னாலும் பேசும், ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம நம்ம நம்மளோட புனித மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரூமுக்குள்ள வராரு. அந்த சின்ன பொண்ணை சுத்தி நின்று நம்ம ஹீரோவும் அந்த ஃபாதரும் புனித மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட்டே தாறுமாறா குலுங்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பெட்டே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த சின்ன பொண்ணோட கையில கட்டியிருக்க அந்த கயிறும் அறுந்து போகுது. இப்போ அந்த சின்ன பொண்ணும் அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் ஃபாதரும் பார்த்து மிரண்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு மறுபடியும் பெட்லயே தோப்புன்னு விழுறா. அவளுக்கு பின்னாடி படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த சாத்தான் சிலை இருக்கு பாத்தீங்களா, அது சாத்தானா உருமாறி இங்க வந்து நிக்கிற மாதிரி பாக்குறாங்க. இத பாக்குற நம்ம பெரிய ஃபாதரும் புனித நீரை எடுத்து அந்த பேய் மேலேயே ஊத்துறாங்க. கொஞ்சமா அந்த பேய் அமைதியாகுது. அப்ப கூட சும்மா இல்லாம இறந்து போன நம்ம ஹீரோவோட அம்மாவோட குரல்லையே பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இதையெல்லாம் கேட்டு மனசுடைஞ்சு போறான். அப்பதான் இந்த பெரிய ஃபாதரு, நீ வேணும்னா வெளியே போ, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் அந்த இடத்தை விட்டு வெளியில வரான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமே அமைதியாகுது. என்னடான்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த ஃபாதரு இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகிற நம்ம ஹீரோ, சாத்தானே உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அந்த சாத்தானை பிடிச்சி டம்மு டும்முன்னு குத்துறாங்க. ஒரு கட்டத்துல சாத்தானே உனக்கு ஒரு உடம்பு தானே வேணும், என்னோட உடம்பை எடுத்துக்கோ, அந்த சின்ன பொண்ணு உடம்ப விட்டுரு அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் இப்போ நேரா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வருது. கூடவே முன்னாடி இருக்க அந்த சின்ன பொண்ணை சாகடிக்கிறதுக்காக பக்கத்துல போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ திடீர்னு சுயநினைவுக்கு வந்து உடம்புக்குள்ள இருக்க சாத்தான கட்டுப்படுத்தி பக்கத்துல இருக்க ஜன்னல் வழியா மாடியில இருந்து கீழே குதிச்சு அதே இடத்துலயே செத்து போறான். இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தானும் அழிஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் செத்து போற மாதிரியும் காட்டி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான பேய் படத்தோட வரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.